வெல்கம் டு மனம் திரும்புதே. மனம் திரும்புதையில் வந்து ஒவ்வொரு வாரமும் ஆறு வாரமாக ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வருவாங்க. அவங்க வந்து நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வந்து சொல்லி சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க. பொதுவாக நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறத விட அடுத்தவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கும். அந்த அடுத்தவங்க வந்து ஒரு பிரபலமாக இருந்தால் சொல்லவே வேணாம். அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம ஸ்டுடியோக்கு ஒரு ஸ்பெஷல் பிரபலம் வர போகிறாங்க. அவங்க யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க, பார்க்கலாமா? ஹாய் லக்ஷ்மி, நம்ம ப்ரீடிகிரி படிக்கும்போது என்னெல்லாம் பண்ணணும்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? அந்த காலேஜ் டேஸ், நம்ம ரெண்டு பேரும் தான் ஒன்றா போவோமே காலேஜுக்கெல்லாம். ஒரு நாள் கிளாஸ் போயிட்டுருக்கும்போது எல்லாம் நான் பேசிகிட்டு இருந்தோம், லிசன் பண்ணவே இல்லை. அந்த டைமில் டீச்சர் வந்து கேட்டாங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்ட்டு. நாங்கள் நாலு பேரும், நாங்கள் அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் நாலு பேரும் பேசாமல் நின்றுட்டோம். எங்களை பனிஷ் பண்ணாங்க, லக்ஷ்மி மட்டும் தப்பிச்சிட்டேன் அதிலிருந்து. அவள் எனக்கு தலை வலிக்குது, என்னால் நிற்க முடியல அப்படின்லாம் சொல்லி ஆக்ட் பண்ணான். அவ அங்கேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அவளோட ஆக்ஷனெல்லாம். ஒரு நாள் நாங்கள் அவளை கம்பல் பண்ணி தியேட்டர் கூட்டிகிட்டு போனோம், மூன்றாம் பிறை சினிமாவுக்கு. அவள் வரவே மாட்டேன், வீட்டில் சொல்லவே இல்லை. இது தெரியுமா தெரியாது அவங்க வீட்டில்? ஆஹா, இப்படி போட்டு கொடுத்துருக்காங்களே. அஞ்சு பேர் சொல்கிறாங்க, பட் அதில் ஒரு பிரபலம் இங்கே வர போகிறாங்க, அந்த மீதி நாலு பேர் யார் அப்படின்னு தெரியல. பட் லக்ஷ்மின்னு சொன்னாங்க, அந்த லக்ஷ்மி யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா வந்து நம்ம ரப்பர் பேண்ட் வந்து ரொம்ப நேரமாக ஒரு பாட்டு வந்து அவங்களுக்காக ரெடி பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன ரப்பர் பேண்ட் ரெடியாக இருக்கீங்களா? கமகம சமையல் ஊரெல்லாம் மடக்குது, மக்கட்டு சமையல் தலை விருதுதான். கமகம சமையல் ஊரெல்லாம் மடக்குது, மக்கட்டு சமையல் தலை விருதுதான். மக்கட்டு சமையல் தலை விருதுதான். திருமதி அழகுதா, கோயமுத்து குவீனு தான். மருத்துவர் ஆகணும்னு நினைச்சாங்க இவங்க தான். திரைத்துறையில் இயக்குனராக கலக்கி வர்றாங்க. திரைத்துறையினிலே இவங்க கலக்கி வர்றாங்க. லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மனம் திறக்க வர்றாங்க. மேடம் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மனம் திறக்க வர்றாங்க. திரைத்துறையினிலே இவங்க கலக்கி வர்றாங்க. லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மனம் திறக்க வர்றாங்க. மேடம் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மனம் திறக்க வர்றாங்க. My God. Such a big surprise. ஆட்ட கசாப்பு கடைக்கு கூட்டிட்டு போவாங்க பாத்தீங்களா, மாலை எல்லாம் போட்டு பாட்டெல்லாம் பாடி, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. என்னடா அது, உஷா போட்டு எல்லாம் இல்ல, நீங்க போட்டு கொடுத்துடா. சரி, இப்ப உஷா வந்து உங்களோட ஃபேனா? ஆக்சுவலி நான் உஷாவோட ஃபேன். ரியலி? ஆமா. பட் ஆனால் வீட்டுக்கு தெரியாமல் படத்துக்கு போனீங்களா? ஏதோ ஒரு படத்துக்கு ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணி. ஆக்சுவலி இப்போ சொல்லும் போது தான் ஞாபகம் வருது, எனக்கு அப்படி ஒரு ஞாபகமே இல்லை. அப்படியா? மேபி பிகாஸ் படத்துக்கு போக விட மாட்டாங்க, வீட்டில் படத்துக்கெல்லாம் அனுப்ப மாட்டாங்க. ஸோ ஒரு வேளை நடந்திருக்கலாம். ஓகே. ஐ ரிமெம்பர் மூன்றாம் பேரை பார்த்தது ஞாபகம் இருக்குது, பட் ஃப்ரெண்ட்ஸ் கூட தானான்னு இப்போது லைட்டாக ஞாபகம் வருது அவங்க சொன்னதுக்கப்புறம். அப்படியா? ஆமாம். பட் நாங்கள் அஞ்சு பேர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. பட் நீங்க இருக்கீங்க, அவங்க பார்த்து. நான், உஷா, லக்ஷ்மி, இன்னொரு லக்ஷ்மி, அவ கே லக்ஷ்மி, நம்ம பி கே லக்ஷ்மி. ஓகே. அண்ட் ஜெயந்தி அண்ட் பீனா. ஓகே. ஃபைவ் ஆஃப் அஸ். காலேஜ் சொல்றது 11th அண்ட் 12th. இட்ஸ் நாட் அ டிகிரி, பிகாஸ் 12th முடிச்சு என்னோட கல்யாணம் ஆயிடுச்சு. ஓகே. சோ 11th அண்ட் 12th தான் நாங்க ஒண்ணா படிச்சோம். அந்த PUC எல்லாம் சொல்வாங்க அப்ப அந்த மாதிரி. எஸ் எஸ். மத்தபடி உங்களுடைய, ஹவ் திங்க் யூ गाइस ஆர் லைக்? See, we are not schoolmates. Schoolmates கிடையாது, காலேஜ் மேட்ஸ். அஞ்சு பேரும் அஞ்சு ஸ்கூல்லேருந்து வந்தோம், டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ்லேருந்து வந்தோம். பட் வி ஹேட் லாட் ஆஃப் ஃபன் அண்ட் வி ஸ்டில் இப்போவும் வி ஆர் இன், யூனோ, டச். வி கேன், எங்கே விட்டோமோ அங்கே வி கேன் ஜஸ்ட் டேக் இட் அப். லைக் எவ்ரிடே பேசுறதோ, ஃபோனில் பேசிக்கிறதோ அப்படியெல்லாம் கிடையாது. பட் ஆனால் எப்போ வேணால் எடுத்து ஹாய் உஷா சொல்லலாம், ஹாய் லக்ஷ்மி சொல்லலாம். அந்த ஒரு, யூனோ, வி ஸ்டில் ஹாவ் தட் சென்ஸ் ஆஃப்
பிலாங்கிங். யா, டிசம்பர் 13th கல்யாணம் ஆச்சு என் பொண்ணுக்கு. அப்போ உஷா ஃபேமிலி, ஜெயந்தி ஃபேமிலி, பீனா ஃபேமிலி, லக்ஷ்மி ஃபேமிலி எல்லாரும் வந்திருந்தாங்க. ஒரு ஃபேமிலி கூட மிஸ் ஆகவே மிஸ் ஆகல. எல்லா ஃபேமிலியோட வந்திருந்தாங்களா? ஃபேமிலியோட வந்திருந்தாங்க. வெரி குட். யா, சோ உஷா ஆக்சுவலி அவளோட டாட் சன் அண்ட் டாட்டர் இன் லா கூட வந்திருந்தா. ஓ மை காட். Oh my god, that's a big surprise. நிஜமாவே அங்க போய் பண்ணீங்களா கேட்டேன் கோபிச்செட்டி பாளையத்துல. They said yes. திடீர்னு கரப்பாம்பூச்சி பார்த்த மாதிரி ஒரு எஃபெக்ட் அப்படின்னாங்க. பார்த்தா உஷா அங்க இருக்காங்க. எனக்கு எல்லாருமே போனோம், அஞ்சு பேரும். அங்க வீட்டுல எல்லாம் தெரியுமா? அங்கிள் ஆண்டிக்கு எல்லாம் தெரியும், எங்க அப்பா அம்மா மட்டும் தெரியும். ஊருக்கே தெரிஞ்சிருக்கு, யூனிஃபார்மோட படத்துக்கு தெரியுங்க. ஆனா அங்கிள் ஆண்டிக்கெல்லாம் தெரியுமா அப்படின்னு. சோ உஷா, மற்றபடி இப்போ எங்களுக்கு எல்லாம் தெரியாது. இப்போ லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பத்தி எங்களுக்கு தெரியாத ஏதாவது ஒரு விஷயம் நிறைய இருக்கு. என்ன விஷயம் சொல்ல முடியாது? நீங்க அடிக்கடி சொல்லிட்டே என்ன விஷயம் இப்படி தொட்ட உடனே அவங்க பயந்துருவாங்க. ஓ, சொல்லக்கூடாது போல இருக்கு. நீங்க ஏதோ ஹிண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கு. நீங்க எதுவும் சொல்லாதீங்க. அவங்க இல்ல, சொல்லவே முடியாது. அவ்வளோ பர்சனல் விஷயங்கள் நடந்திருக்கு. ஒரு நாள் வந்து ராமகிருஷ்ணனை கூட்டிட்டு வந்தான். அதுதான் எங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ். நாங்கெல்லாம் பயந்துட்டோம், என்னடி இது அப்படின்ட்டு. அப்போ சொன்னான், ஆமாம் நேற்று தான் எங்கேஜ் ஆச்சு எங்களுக்கு அப்படின்ட்டு. அது எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது. இந்த ராமகிருஷ்ணன் சொல்றீங்களே அவர், ஆமாம் என்னோட ஹஸ்பண்ட். ரொம்ப நாள் கழித்து நண்பர்கள் ரெண்டு பேரும் சந்தித்த உடனே மறுபடியும் ஐய், அவங்க எப்படி இருக்காங்க, இவங்க எப்படி இருக்காங்க, அது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் அவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னு பார்த்துருக்க மாட்டீங்க. நாங்கள் ரெண்டு பேரும் நடந்து போவோம் காலேஜுக்கு. வெரி குட். ஓகே, இவர் ரொம்ப குவைட்டாக வருவா. நான் எல்லா வாழ்த்தனமும் நான் தான் பண்ணுவேன். ஆனால் வீட்டில், என்னோட வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப சமத்து போனேன். ஆனால் எல்லா வாழ்த்தனும் எல்லாரையும் மாட்டி விடுறதும் நான் தான். வீட்டில் மாட்டி விட்டுட்டு இவன் சைலண்டாக இருந்துப்பான், எல்லாத்துலையும் எஸ்கேப் ஆயிடுவான். நாங்கள் நாலு பேர் மாட்டிப்போம். ஓகே, நீங்கள் எப்படி இந்த பொண்ணுங்கெல்லாம் சேர்ந்துடனே டே என்னடா எப்படிடா இருக்கேன் சௌக்கியமாடா அப்படி தான் பேசுவீங்களா? அந்த கால் அப்படி இல்ல, அந்த மாதிரி இல்ல. பட் இட்ஸ் நாட் லைக் தட். அது நம்ம தமிழே டிஃப்ரெண்டா இருக்கும், எங்க தமிழே டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா இவங்க வீட்டுல பேசுற தமிழ் தான் தமிழ்னே நான் நினைச்சிருக்கேன் முதல்ல. ஏன்னா கேரளால மலையாளத்திலேயே பேசிட்டு இவங்க டிஃப்ரெண்டா அந்த தமிழ் மலையாளம் கலந்து பேசுவாங்க இல்லையா, அதுதான் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தமிழ் அப்படி. ஐயோ ஐயோ, என்ன இப்படி சொல்றாய் அப்படி சொல்லுவாங்க. அதே அதான் அப்படி எல்லாம் இருக்கும். ஆமா, கமல் சார் பேசுவாரே, என்ன நீ நீயும் குக்கு நானும் குக்கு, தாமஸ் குக்குக்கே குக்காக்கம், அந்த மாதிரி. சோ கலகல கலகலன்னு பேசிட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ண போறோம்னா, மனம் திரும்புதல ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறமேல தொடர்ந்து பேசலாம். ஓகே, வெயிட் பண்ணுங்க. வெல்கம் பேக் டு மனம் திரும்புதே. மனம் திரும்புதல இன்னைக்கு ஸ்பெஷல் கெஸ்ட் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன். ரொம்ப ஒரு அழகான அம்மாவா இவங்களை பார்த்துருக்கலாம் படத்துல. நல்ல ஒரு இயக்குனர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் இவ்வளோ ஒரு ஜனரஞ்சகமான ஒரு ஜோவியலான பர்சன் அப்படிங்கிறது வந்து எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னே தான் தெரியும். பட் உங்களுடைய ஃப்ரெண்டு உஷா வந்த பிறகு, ஏய் ஞாபகம் இருக்கா அது பண்ணமே இது பண்ணமே, ஏய் அப்போ அது எப்படி அவ்வளோ வருஷம் ஆச்சா அப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்பொழுது, மற்றபடி நீங்கள் என்ன நீங்களாம் செஞ்சு ஒன்றா சேர்ந்து ஏதோ வாழ்த்தனெல்லாம் பண்ணி வீட்டில் மாட்டிக்கிட்டு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் பண்ணது இல்லையா? சொல்லிக்கோ, என்ன பண்ணோம்? ரொம்ப ஈவென்ட்ஃபுல் லைஃப் என்னோட. ஸோ அதனால எனக்கு பல விஷயங்கள் ஞாபகம் இல்லை. ஓகே, பியூசி முடித்த உடனே அடுத்து காலேஜ் தான் வந்தீங்க டேரெக்டாக இல்லை?
பியூசி முடிச்சு பியூசியே தான் காலேஜ் காலேஜ் சொல்லிட்டு இருக்கோம் நாங்க 11th and 12th தான் காலேஜ் சொல்லிட்டு இருக்கோம் சார் அது முடிச்ச உடனே என்ன பண்ணீங்க நேரா கல்யாணம் பண்ணிட்டேன் கல்யாணம் डायरेक्टली யுனிவர்சிட்டி ஆமா இல்ல இல்ல குடும்பம் ஒரு அதுக்கு அப்புறம் நான் டிகிரி முடிச்சேன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இப்போ உங்களுக்கு வந்து நான் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கறேன்னு முடிவு பண்ணிருக்கோம் இன்னமா ஆமாமா அந்த டப்பா இருக்கு பாருங்க அந்த டப்பா ஓபன் பண்ணுங்க உள்ள ஒன்னு இருக்கு அது என்னன்னு பாருங்க வாட் இஸ் தட் பாம்பெல்லாம் வைக்கல பயப்படாதீங்க பல்லி எல்லாம் இல்லையே உங்களுக்கு எதுனா பயம்னு சொல்லுங்கள பல்லி ரொம்ப பயம் கட்டாயமா பல்லி இல்லைங்க உள்ள இருக்கு உண்மையிலேயே பல்லியை தேடி கண்டுபிடிச்சிருங்க போல இருக்க இஸ் இட் எ போட்டோகிராஃப் ஓ மை காட் ஓ மை காட் ஓ ஷிட் ஓ மை காட் தட் இஸ் எனக்கு ஞாபகம் இருக்கு இந்த போட்டோ எடுக்க போனது திட்டு அப்படியோ திட்டுனா என்னோட அண்ணா என்ன எனக்கு ஞாபகம் இருக்கு ஸ்டுடியோல எல்லாம் போய் போட்டோ எடுக்கிறேன் அப்படின்ட்டு ஆக்சுவலா அது சித்தப்பாவோட ஸ்டுடியோ அதனால எல்லாரும் கூட்டிட்டு போனேன் எங்க வீட்டுல ரொம்ப திட்டினாங்க போட்டோ எல்லாம் எடுக்க கூடாது அதுவும் இந்த ட்ரெஸ் போட்டதுக்கு யாரு யாரு லக்ஷ்மி இல்ல அப்ப நீ என்ன மறந்துட்ட என்னால நம்ப முடியல இந்த போட்டோ என்கிட்ட காப்பி கூட கிடையாது ஞாபகம் இருக்கா அந்த போட்டோ எடுத்தது திட்டு என்னோட அண்ணா திட்டி அப்புறம் என்னோட அங்கிள் ஆண்டி இருக்காங்க அம்மா தாய் மாமா அவங்கள்ட்ட போய் சொல்லி பெர்மிஷன் வாங்கி அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு போனேன் ஒன்று கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறதுக்கு பெர்மிஷன் கிடையாது ஆமாம் ஸ்டுடியோக்கு போவிட மாட்டாங்க அதுவும் இந்த இந்த ட்ரெஸ் போடுறதுக்கு தட் இஸ் முண்டும் வேஷ்டியும் அது செட்டு முண்டு அதை கட்டக்கூடாது தே டோன்ட் அலவ் ஓகே அது ஓகே இல்லைன்னு அதுக்கு அவ்வளோ பெர்மிஷனுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு அழுது பண்ணி ஃபைனலி ஐ காட் பெர்மிஷன் டேக் திஸ் போட்டோகிராஃப் அந்த மாதிரி நான் இப்போ சினிமாவில் நடிச்சுட்டு இருக்கேன் பெரிய விஷயம் தாங்க பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் சரி அதில் வந்து மேலே ரோல மூணு பேர் இருக்காங்க இல்லையா ஆமாம் அதில் லெஃப்டில் இருக்கவங்க தான் நீங்களா இது உஷா உஷா ஆ உஷா அது இது நான் அதான் நீங்கள் ஓகே ஆ இது பீனா லக்ஷ்மி அண்ட் ஜெயந்தி தெரியும் இருப்பாங்க ஆனால் காலேஜில் ரொம்ப வந்து இங்கே பயங்கர சுட்டித்தனம் பண்ணுவாங்க அந்த மிஸ்ஸுமா இருக்கிட்ட அந்த சாவித்திரி மிஸ் கிட்ட எல்லாம் என்ன இருந்தாலும் போல்டாக கேட்டது அப்போவே கேட்டுருவாங்க என்ன மிஸ் பேர் சொன்னீங்க நீங்கள் மிஸ் சாவித்திரி மிஸ் சாவித்திரி மிஸ் சாவித்திரி மிஸ் வந்து என்ன என்ன சப்ஜெக்ட் எடுப்பாங்க உங்களுக்கு சாவித்திரி மிஸ் காமர்ஸ் எடுத்துரு காமர்ஸ் ஓகே எங்கள் ஊர் ஸ்டைல் சொன்னால் காமர்ஸ் உங்கள் ஊர் ஸ்டைல் சொன்னால் காமர்ஸ் ஆமாம் ஓகே காமர்ஸ் எடுக்கிற சாவித்திரி மிஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா வந்திருக்காங்களா இப்போ பார்க்கலாம் வாவ் Not bad, yeah. காலேஜில் டேஸ் ஞாபகம் இருக்கானுக்கு காலேஜ் டேஸில் என்னெல்லாம் குறும்பு பண்ணியிருக்காயின்னு நான் சொல்லட்டுமா காலேஜ் டேஸில் ப்ராப்பராக கிளாஸ் லிசன் பண்ணாக்கி மார்க் வாங்கின ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் நீ தான் தட் இஸ் நோக்கு அந்த இன்சிடெண்ட் ஓர்மை இருக்குன்னு நினைக்கிறேன் நான் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் நீ வந்து ரோட் சைடில் கிளாஸு லிசன் பண்ணாக்கி ரோட் சைடு பார்த்துட்டு இருப்பியே அப்போ ஒரு டீச்சர் மாயிட்டு ஃபைட்டு நடந்தது ஞாபகம் இருக்கா அந்த சப்ஜெக்டில் தான் நீ நிறைய மார்க்கும் வாங்கினாய் பட் இந்த பொண்ணு இவ்வளோ மார்க்ஸ் வாங்கியிருக்கான்னு பேப்பர் பார்த்துட்டு ஃபஸ்ட்டெல்லாம் எங்களுக்கு கிளாஸ் லிசன் பண்ணாததுனால லக்ஷ்மி பற்றி ஒரு மாதிரி ஒப்பீனியன் இருக்கலை அப்போ நாங்கள் லக்ஷ்மிகிட்ட எல்லா டீச்சர்ஸ் பட் நாட் நான் மட்டும் அத்தரெண்டு லக்ஷ்மி இது பண்ணிட்டல மற்ற டீச்சர்ஸ் எல்லாம் கிளாஸ் ரூமில் லக்ஷ்மியை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிப்போம் ஷீ இஸ் நாட் லிசனிங் ப்ராப்பர்லி ஸோ வி ஹாவ் டு டேக் ஆக்ஷன் அண்ட் ஆல் அண்ட் ஒன்ஸ் வி ஐ மீன் கம்ப்ளைண்ட் ஒரு டீச்சர் காமர்ஸ் டீச்சர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா ப்ரின்ஸிபல்கிட்ட ஸோ ப்ரின்ஸிபல் லக்ஷ்மி கிளாஸுக்கு கிளாஸில் வந்து மீட் பண்ணணும்னு சொல்லி லக்ஷ்மி மீட் பண்ணி ஒரே அழுகை அங்கே லக்ஷ்மி வந்துட்டு சார் நான் ஆரே டிசபயம் பண்ண மாட்டேன் நான் அந்த மாதிரி பொண்ணல்ல
பட் எனக்கு டீச்சர்ஸோட ஃபேஸ் பார்த்து லிசன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எவ்ரி டைம் அதனால தான் அட்டென்ஷன் பண்ணி என்னோட டைவெர்ட் ஆகுது. பட் நான் வந்து என்ன காதால் தானே சார் கேட்கணும், அதால் கேட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னான். இப்போ பிரின்சிபலே சிரிச்சு விட்டா, சரி நீ மார்க் வாங்குறியா பார்க்கலான்னு சொன்னால், நெக்ஸ்ட் டைம் மார்க் வந்தோன்னே ஷீ காட் த ஃபஸ்ட் இன் ஆல் சப்ஜெக்ட்ஸ். ஷி இஸ் வெரி ஸ்டூடியஸ். ஓ மை காட், எனக்கு அந்த ரெஸ்ட்லெஸ் கேரக்டர் இப்போ உண்டு. ஐ கான்ட் ஈவன் ஃபார் அ ஃபிலிம், ஐ கான்ட் வாட்ச் ஃபிலிம்ஸ். ரெண்டு மணி நேரம்லாம் ஒரு இடத்துல உட்காந்து பார்க்கறது ரொம்ப கஷ்டம். எனக்கு கெட்டி போடணும், அப்போதான் உட்காந்து பார்ப்பேன். எங்கள் இதில் சொல்கிறதுனா ஏடிஹெச்டி குழந்தைகளை தான் இருக்கும். நான் அது 2 hours கூட நீங்கள் உட்காந்து படம் பார்க்க மாட்டீங்க, ஆனால் நீங்கள் எடுக்கிற படத்தை நாங்கள் 2 hours உட்காந்து பார்க்கணுமா? நான் உட்காந்து பார்க்க மாட்டேன் 2 hours. எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் தான் என்னால் உட்கார முடியும், இல்லைன்னா இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஸோ மை ஹஸ்பண்ட் அண்ட் சில்ட்ரன் ஆல்வேஸ் ஹேவ் ப்ராப்ளம். அங்கே ஒரு படத்துக்கு போனால் காரு உள்ள பார்க்கிங்கில் பார்க் பண்ணவே மாட்டாங்க, திடீர்னு 10 minutes கிளம்பிடுவேன், அதனால வெளியே பார்க் பண்ணுவாங்க, இல்லைன்னா மாட்டிக்கும் இல்லையா காரு. அதனால ஸோ மற்றபடி வேறு யாராவது இப்போ சாவித்ரி மிஸ் வந்து உங்களை பற்றி சொன்னோடனே அப்படியே பார்த்தா, உங்களை பார்த்தா அப்படி பயங்கர எமோஷனல் ஆகிட்டீங்க அப்படியே, ஐயோ இவ்வளோ விஷயம் ஞாபகம் வச்சு சொல்கிறேன். ஷி வாஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டீச்சர்ஸ், ரொம்ப ஃபேவரட். எனக்கு மை என்ன சொல்கிறது, ஷி யூஸ் டு சப்போர்ட் மீ அலாட். ஏன்னா நிறைய வம்பில் மாட்டிப்பேன், நிறைய வம்பில் மாட்டிப்பேன், அந்த வம்பில் இருந்தெல்லாம் காப்பாற்றுறது சாவித்ரி மிஸ். ஆமாம், அவங்க எல்லாருமே ரொம்ப எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ரொம்ப நல்லா ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க, நல்லா அவங்களோட எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அட்வைஸ் எடுத்துப்பாங்க, நான் மட்டும் எடுத்துக்க மாட்டேன். ஓகே, பிரின்சிபல் எங்களோட பிரின்சிபல் அனந்த நாராயணர், அவரோடும் பயங்கர பெட்டு தான். ஸோ ஐ ஹாவ் அ வெரி ஸ்ட்ராங் பாண்டிங் டுவர்ட்ஸ் சாவித்ரி மேம். ஓகே, தமிழ் சினிமாவுக்கு எப்படி ஒரு சாவித்ரி வந்து ஒரு பெரிய கனெக்ஷன் அந்த பாண்டிங் இருந்ததோ, அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் ஸ்கூலில் வந்து சாவித்ரி மிஸ் வந்து பயங்கரமான ஒரு பாண்டிங்கான பர்சனாக இருந்திருக்காங்க இல்லையா? நல்ல விஷயம், சந்தோஷமான விஷயம். ஆக்சுவலி இத்தனை ஸ்டேஜுக்கு அப்புறமே வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை ஞாபகம் வச்சு நீங்கள் கேட்ட உடனே அவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா, எப்படி ரீகலெக்ட் பண்ணுறாங்க பாருங்கள், இன்சிடென்ட்ஸ்லாம் ரீகலெக்ட் பண்ணுறாங்க. அந்த விதத்தில் வந்து சாவித்ரி மிஸ் வந்து கிரேட். இப்படி சாவித்ரி மிஸ் பற்றி பயங்கரமாக நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு சின்ன பிரேக் அப்புறமேல தொடர்ந்து மனம் திரும்புதலை பேச போகிறோம். ஓகே, எங்கேயும் போயிடுறதுக்கு அங்கேயே இருக்கேன். வெல்கம் பேக் டு மனம் திரும்புதே. மனம் திரும்புதே இன்றைக்கி வந்து லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து அவங்களுடைய நண்பர்கள்லாம் வந்த பிறகு பயங்கர ஜாலியாகிட்டாங்க, அதுவும் எஸ்பெஷலி சாவித்ரி மிஸ் அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து நானோட தங்க தானே லதா, லதாவோட ஷர்ட்ல தானே இது வந்து இன்னொரு போக விட மாட்டாங்க, தப்பு அதெல்லாம். கல்யாணம் முடிச்சு நாங்க ரெண்டு பேரும் ஒரு படத்துக்கு போனோம், அந்த படத்துக்கு போகும்போது இந்த பக்கம் உட்கார்றதுக்கு ஒரு ஆள், இந்த பக்கம் உட்கார்றதுக்கு ஒரு ஆள் அனுப்புனாங்க செக்யூரிட்டி கார்டு. அப்போது போகக்கூடாது, ஓகே ஃபைன். ஜனவரியில் கல்யாணம் ஆயிடுச்சு, அக்டோபரில் நாங்கள் ரெண்டு பேரும் தனியாக பிளான் பண்ணோம், யார்கிட்டையும் சொல்லாமல், வில் கோ டு கொடைக்கானல். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஆமாம், என்ன லைஃப், யார்கிட்டையும் சொல்லாமல் கிளம்பி சென்னையிலேருந்து மதுரை போய் ட்ரெயினில், மதுரையிலேருந்து We went to வத்தலகுண்டு, வத்தலகுண்டுலேருந்து ஒரு பஸ்ஸில் ஏறினோம், பஸ்ஸில் ஏறி பாதி போனதும் பஸ்ஸோட ஆக்சஸ் உடஞ்சிடுது, அப்புறம் ஒரு லாரி மேலே ஏறி, லாரி ஃபுல் லோடு, மழை வேற, ஐ ஸ்டில் ரிமெம்பர், லாரி மேலே ஏறி அப்புறம் தென் வி வெண்ட் ஹாலிடே ஹோமில் போய் ஸ்டே பண்ணோம். அண்ட் அப்போது அந்த ஹாலிடே ஹோமில் இவங்க எல்லாம் வந்திருந்தாங்க, தே ஸ்டேட் இன் டிஃப்ரெண்ட் ரூம்ஸ். ஸோ முதல்ல எங்களுக்கு உள்ள ஹோட்டலுக்குள்ள அட்மிஷனை கொடுக்கல, ஈவன் தோ வி ஹேட் புக்ட். அவங்க சொன்னாங்க, நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் ஆனவங்க மாதிரி தெரியலை, காலேஜ்லேருந்து ஓடி வந்துட்டீங்க, அதுன்னு தாலியெல்லாம் காமிச்சு கூட ஒத்துக்கலை. தென் ஃபைனலி என்ன பண்ணுறது இவங்க, அப்போ இவங்கெல்லாம் சப்போர்ட், இவங்கெல்லாம் வந்து என்னங்க இப்படியெல்லாம் பண்ணுங்க, இந்த பொண்ணு தாலியெல்லாம் போட்டிருக்கு எல்லாம் சொல்லி ஃபைனலி உள்ளே விட்டாச்சு.
அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அண்ட் அப்போ அவங்களோட எல்லா பட் அவங்க எல்லாம் நினச்சிருந்தாங்க எங்களுக்கு அப்போ தான் கல்யாணம் ஆயிருக்குன்னு. ஆக்சுவலி நாங்கள் இவங்களுக்கு எல்லாம் சீனியர்ஸ். ஐ டோன் நோ தேர் ஆல் ஃப்ரம் திருப்பூர். ஐ டோன்ட் நோ வெதர் தே வில் பி வாட்சிங் திஸ் ஷோ. அப்போது அவங்களுக்கெல்லாம் அப்போ தான் 10 நாள் 5 நாள் கல்யாணம் ஆகிட்டு. பட் ஆனால் இன்னொரு ஸ்டோரி ஐ ஹர்ட் தட் ஆக்சுவலி நீங்கள் இந்த கொடைக்கானல் போனப்போ யாரும் உங்களை சேஸ்லாம் பண்ணிட்டு வந்தாங்க. ஆமாம், அதுக்காக தான் லாரி மேலே. நாங்கள் மதுரை ட்ரெயினில் இருந்தப்போ நாங்கள் உட்காந்துருக்கிறது இதில் பேயில் வந்து ஒருத்தர் அந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு விரல் கிருஷ்ணராவ் அவர் தான். அப்போ தெரியாது அவ்வளோ ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டோம். அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் வத்தலை குண்டில் அப்பவும் பார்த்தோம் ஷால் எல்லாம் போத்திட்டு ஒருத்தர் பின்னாடி. எனக்கு ஞாபகம் இருக்குது அந்த பஸ்ஸில் பின்னாடி ரோ இருக்கும் இல்லையா, அதில் சென்டரில் பெருசாக ஒருத்தர் இப்படி ஷால் எல்லாம் போத்திட்டு பார்த்தாலே பயமாக இருந்தது. அப்படி ஒருத்தர் உட்காந்து அப்போ பஸ்ஸில் ஏறும்போது ஒரு வீரர் கிருஷ்ணராவ் வந்து கேட்டார் என்னோடய ஹஸ்பண்ட்டை, உங்களுக்கு சினிமாவில் நடிக்கிறதுக்கு விருப்பம் இருக்கா அவங்க ரெண்டு பேருக்கும்னு. அப்போ இல்லை, சினிமாவே பார்க்க விட மாட்டாங்க, அதனால் அதெல்லாம் விருப்பம் இல்லை. சரி ஏறி உக்காந்தாச்சு. ஏறி உக்காந்து ஆக்சிஸ் உடஞ்ச உடனே தே கேம் அண்ட் செட் நாங்கள் கார் எடுத்துகிட்டு வர போகிறோம், நீங்கள் எங்கே கூடயே வந்துடுங்கன்னு. அதுக்கு பயந்துட்டு தான் லாரியில் ஏறி போயிட்டோம். ஓகே. ஹோட்டலில் செக்இன் பண்ணும்போது தேவர் தேர். ஸோ அப்போது தென் ஹீ செட் இன்னுமே எங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, வி ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட், எங்களை அப்படியெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க சொல்லிட்டு. அதுதான் அந்த இன்சிடென்ட் நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஆக மொத்தம் உங்களுக்கு சினிமாவுக்கான கனெக்ஷன் வந்து அப்போவே இருந்திருக்கு. அவர் வந்து மிருதங்கம் சக்கரவர்த்தி டைரக்டர். ஓகே. அவரோட பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அவர் சொன்ன படம் அவர் எங்கிட்ட வந்து பேசினார். ஓகே. ஹீ கேம் அண்ட் ஸ்போக் டு மீ. ஹீ செட் நீங்கள் வந்து இந்த படம் நான் பண்ணியிருக்கேன், நான் அடுத்த படம் பண்ண போகிறேன்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா. எனக்கு அந்த படத்தோட பேர் மட்டும் ஞாபகம் இருக்குது, அந்த ஃபிகர் ஞாபகம் இருக்குது எனக்கு. ஐ ஈவன் ரிமெம்பர் ராம் வாஸ் வேரிங் அ ரெட் அண்ட் பிளாக் செக் ஷர்ட் அண்ட் ஜீன்ஸ் அண்ட் ஐ வாஸ் வேரிங் ஒயிட் டாப் அண்ட் இதெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கீங்க. ஸ்கூலில் நடந்து எதுவுமே இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் இன்சிடென்ட்ஸ் இன் லைஃப் இல்லையா. ப்ராபப்ளி அப்போவே சினிமா ஆசை இருந்திருக்கணும். இருந்திருக்கும். டிஎன்ஏல எங்கேயோ இருந்திருக்கு. எங்கேயோ இருந்திருக்கு. கட்டாயமா. சரி அந்த சின்ன அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணுங்க. சோ ஸ்வீட். ஓகே. என்னங்க ஏதோ பசிக்கிற நேரத்துல இந்த மாதிரி போட்டோலாம் காட்டி இப்படி டென்ஷன் பண்றீங்க, என்னது இது? இது வந்து ஆலம் பனாவா? ஐ திங்க் இட் நோ இட் வாஸ் நாட் ஆலம். மாக் பிரான்ஸ் இன் கிரேவி. யா ஐ ரிமெம்பர். வெஜிடேரியன் பிரான் கறி. என்னது? வெஜிடேரியன் பிரான் கறி. எப்படிங்க பிரான் வெஜிடேரியன் கறி? ஆக்சுவலி நான் மஸ்கட் போனேன் இல்லையா. சரி. மஸ்கட் போனதுக்கப்புறம் ஐ வாண்டட் டு டேக் பார்ட். ஸோ அங்கே போயிட்டு நான் நல்லா குக்கிங் எல்லாம் பயங்கரமாகலாம் பண்ணி போய் பண்ணால் அங்கே ஒரு ஸ்ப்ரெட் 150 என்ட்ரிஸ் இருக்கும். எப்படின்னா தே அந்த ப்ரெசன்டேஷன் அப்படி இருக்கும். தே வில் டூ ஸோ மச் யூனோ. அந்த டிஷ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் த வே தே ப்ரெசன்டெட் நம்ம பார்த்தா எங்கேயோ அது கண்டுக்க கூட ஜட்ஜஸ் அப்படியே கண்டுக்க கூட இல்லை, அப்படியே போயிட்டாங்க. அப்போ தென் ஐ செட் நோ ஐ எம் நாட் கோயிங் டு லீவ் திஸ். தென் ஐ லேர்ன்ட் வெஜிடபிள் காவிங். வெஜிடபிள் காவிங் ஐ ரிமெம்பர் நசீரா, ஷி காட் த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். அவங்கள்ட்ட போய் நான் வெஜிடபிள் காவிங் கற்றுனேன். ஓகே. தென் அப்புறம் ஒரு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தென் ஐ ஸ்டார்டட் டேக்கிங் பார்ட் and I used to win at every competition. நான் காம்படிஷன்ல இருந்தேனா அவங்க சொல்வாங்க அவங்க தக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கும், அப்புறம் நம்ம எல்லாம் இருந்து பிரயோஜனம் இல்ல. அந்த மாதிரி ஆயிடுச்சு. வெரி குட். சூப்பர்ங்க. சோ அந்த மாதிரி மாக் பிரான்ஸ் இன் கிரேவி. இது என்னன்னா ஃபிக் இருக்கு இல்லையா, ட்ரை ஃபிக். கீல ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா பிரான்ஸ் மாதிரியே இருக்கும். ஓகே. அத வந்து கிரேவி பண்ணி அதல போட்டு அதெல்லாம் வந்து இந்த கைப்பக்கா தட் இஸ் பிட்டர் கோட் பிட்டகோட ஸ்கூப் பண்ணி அதில் மெலன் பால்ஸ் வச்சு அது வந்து பம்ப்கின் பம்ப்கின்ல கார்வ் பண்ணி ரோசஸ் டர்னிப்ல ரோசஸ் பண்ணி வச்சிருக்கேன். வெரி குட். ஸோ பூசணிக்காய் அப்புறம் பாவக்காய் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஓ ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே உங்க பேர் சொல்றதுக்கு எஸ் எத்தனை நாளாச்சு பேசிட்டு யூ டோன்ட் ஈவன் பிக் அப் மை கால்ஸ். ஆமா
they wanted to give you a surprise. So they said not to tell you. Okay. இதெல்லாம் நீங்க சொல்ல கூடாது நீங்க. I want to give you surprise சொல்ல கூடாது நீங்க. மினிக்கு ஒண்ணுமே இம்பாசிபிள் இல்ல. She is a go getter in anything she decides to do. For example, onnu sollirena naangal salalala when after we met, we used to have this potluck. And we all used to make one dish and bring it, you know, and meet at one house. And whenever we meet, Mini's item would be very, very innovative. Okay. She would, you know, take the pains to do the vegetable carving. She would do something very different in her dish. இப்ப தமிழ்ல தான் பேசிட்டு இருக்காங்க. அப்ப எல்லாமே வித்தியாசமா இருக்கும். கரெக்டா கரெக்டா சொல்லுங்க. வித்தியாசமா இருக்கும் அப்படிங்க. கரெக்டா இருக்கு. வெரி குட். சூப்பர். இப்ப புரியுதா? சோ மினிய பாக்கறதுக்கு முன்னாடி ஓகே. We didn't know what was Valentine celebration. ஒண்ணுமே அப்படி we never used to celebrate. ஓகே. April Fool. The pranks பண்றது. இது நல்லா இருக்கு. But after knowing Mini, everything was a celebration. சூப்பர். ராதா பிராங்க்ஸ் வந்து சொல்லீங்க. நீங்க யாரை பிராங்க் பண்ணீங்க? அந்த மாதிரி ராதாவே பிராங்க் பண்ணீங்களா நீங்க? அது கைஞ்சுட்டு என்னோட அத்துக்கு வந்தா அண்ட் தே ஃபூல்ட் மீ அண்ட் தென் வி ஆல் வெண்ட் டுகெதர் டு ஃபூல் அன் அதர் ஃபேமிலி அண்ட் தே குடன்ட் ஈவன் மேக் அவுட் தட் யூ நோ இட் இஸ் மினி மினிங்கிறது நீங்க தானே அதை நீங்க சொல்லிருங்க மினி மேக்ஸின்னு சொல்லிட்டு இருக்காங்க யாரா அந்த மினி யாரா அந்த மினி ஓகே ராதா தேங்க்யூ வெரி மச் Thank you so much. Thanks for coming online. Okay. Thank you, Radha. Okay, my pleasure. ஓகே நான் கூப்பிடுறேன் நீ ஆல் தி வெரி பெஸ்ட் நெக்ஸ்ட் டைம் எங்க டீமோட நாங்க சரளா வரோம் எங்களை எல்லாம் கூப்பிடுங்க ஐ வுட் லைக் டு கான்ட்ரிபியூட் 1 மினிட் யா ஒன் ஆஃப் தோஸ் கிரேட் மொமெண்ட்ஸ் வித் மினி வி ஆல்வேஸ் செரிஷ் வாலா ஹாய் ஹாய் சரளா ஆல்வேஸ் ரிமைண்ட்ஸ் ஆஃப் தோஸ் கிரேட் மெமரிஸ் எஸ் எஸ் வி ஹட் எ டெரிஃபிக் டைம் இன் சரளா Like we had yes, and very... that keeps going, you know, those memories keeps us going. Yes. Thank you, Radha and Bala. Thanks. And you have been doing extremely well and we are very proud of you. Thank you so much. Thank you. So nice of you. Keep doing things as you always do. Thank you. And we wish you all the best. Thank you so much. So, Salalalirundu ungalukkaga unga friend call panni pesirukanga. ஸோ நீங்கள் வந்து பிக்கஸ்ட் பிராங்க்ஸ்டர் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு யாருக்குமே தெரியாது அவங்க சொன்ன பிறகு தான் தெரியும் பார்த்தா நீங்கள் ரொம்ப வந்து கன்சர்வேட்டிவ் ஃபேமிலி நான் அப்படி இப்படி அப்படின்னு சொன்னீங்க அப்படி தான் ஆகும் ரொம்ப கன்சர்வேட்டிவாக ரொம்ப அடக்கி வச்சதுன்னா அது அப்புறம் சொன்னால் கேட்காது சூப்பரான ஃப்ரெண்ட்ஸு பாருங்கள் சலாலாலேருந்து கால் பண்ணாலும் கலகலப்பாக நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க உண்மையிலேயே இன்றைக்கி வந்து மனம் திரும்பிய மூலமாக வந்து நிறைய நேயர்களுக்கு உங்களோட ஃபேன்ஸுக்கு ஆஹா லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் இப்படிப்பட்டவங்களா இவ்வளோ டேலண்டட் ஆளா அப்படின்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்கோம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சின்ன பிரேக் அப்புறம் தொடர்ந்து சாப்பிட்றத பற்றியும் இன்னும் என்னென்ன விஷயங்களை வச்சுருக்காங்கிறத பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓகே வெல்கம் பேக் டு மனம் திரும்புதே மனம் திரும்புதேல இன்றைக்கி வந்து லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமே மஸ்கட்லேருந்து சலாலாலிருந்து ராதா அண்ட் பாலா கால் பண்ணோடனே உங்களுடைய சமையல் திறமைகள் அண்ட் பிராங்கிங் கெப்பாசிட்டி நிறைய சொல்லிட்டாங்க த்ரீ ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ரெண்டு ஃப்ரெண்ட் அஞ்சு பேரும் நீங்கள் அஞ்சு பேர் ரெண்டு ஒன்றா தான் இருப்பீங்களா ஒரு கேங் அது காலேஜுக்கு போகிறதே அப்படி தான் எப்படின்னா என்னோட தான் ஃபஸ்ட்டு வீடு நான் அங்கேருந்து கிளம்புவேன் கிளம்பி உஷா ஜாயின் பண்ணிப்பா ஜாயின் பண்ணி ஜெயந்தி ஜாயின் பண்ணிப்பா அதுக்கப்புறம் பீனா லக்ஷ்மி இன்னொரு ஆப்போசிட் சைட்லேருந்து வரணும் பீனா பீனாவோட வீட்டிலேருந்து ரொம்ப பக்கத்தில் காலேஜ் அதனால வேணுன்ட்டு ரெண்டு மூணு தெருவை சுற்றி போவோம் அவ்வளோ டைம் கிடைக்கணும்னு
அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு தான் காலேஜ் போறோம். சரி, எதுக்காவது ஒரு நாளைக்கு இந்த அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் கூட்டு வீட்டுக்கெல்லாம் வந்து உங்க பேரண்ட்ஸ்க்குலாம் இன்ட்ரோ பண்ணி அதெல்லாம் இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, இவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் அவங்கள விட நான் ரொம்ப க்ளோஸ். வெரி குட். பட் உங்க பேரண்ட்ஸ் கிட்ட அவங்க க்ளோஸா? ஆமா ஆமா. இல்ல பயந்து இருப்பீங்களா? ஐயோ இல்ல இல்ல இல்ல. எல்லாரும் போனா எப்பவுமே சாப்பிடுவோம். அப்புறம் வந்து வீட்ல ஸ்டடி டைம்ல வந்து பேக் சைடு ட்ரெயின் ட்ராக் இருக்கு, அங்கே உட்காந்து படிக்கிறது, கொஞ்ச நேரம் விளையாடுறது, அக்கா பொண்ணை கூட்டிகிட்டு வந்து விளையாடுறது, எல்லாம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. பட் ஆனால் உங்கள் வீடு ஆம்பியன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வீட்டுக்கு பின்னாலேயே வந்து ரயில்வே ட்ராக் இருக்குது, அதெல்லாம் சொன்னீங்க. பிக் காம்பவுண்ட், ரெண்டு குளம். அப்படியா? ரெண்டு குளம் இருக்கும் காம்பவுண்ட் குள்ளேயே, மூணு நாலு வீடு. அப்புறம் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். உஞ்சால் மாமரம், அதில் வந்து அந்த ஸ்விங் இருக்கும். அப்புறம் சூப்பராக இருக்கும். உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் விஷுவல் இருக்குது, பார்க்கலாம். ஓகே. ஆக்சுவலி வடக்கந்தரை அந்த இடத்துக்கு பேர். நான் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் அந்த வீட்டில் இருந்தோம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் இருக்குது, இந்த ஃப்ரண்ட் கேட்லேருந்து பார்த்தா, ஃப்ரண்ட் வாசக்கதவுலேருந்து பார்த்தா அந்த எண்டு வர தெரியும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். அது மாதிரி இந்த வீட்டில் இன்னொன்று எனக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னா, எங்கள்கிட்ட ஒரு குட்டி டயரி உண்டு. குட்டி அப்பாவுக்கு ஞாபகம் இருக்குமா என்ன தெரியலை. 95 இயர் ஓல்டு இப்போ அப்பாவுக்கு, 95 இயர்ஸ் ஆச்சு. எனக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னா, நான் வீட்டில் சின்ன பொண்ணு, அதனால தான் மினி கூப்பிடுவாங்க. எங்கிட்ட ஒரு குட்டி புக் உண்டு, நோட் புக். இது வெளியே போனால் அப்பா வரும்போது யாராவது என்ன திட்டுனாங்கன்னா அதில் எழுதி வச்சுப்பேன். அப்போ எவ்வளோ திட்டுனாங்களோ அவ்வளோ சாக்லேட் கொடுக்கணும் எனக்கு அப்பா. அப்பா ஜேம்ஸ் வாங்கிட்டு வருவார், அது ஞாபகம் இருக்கு எனக்கு. அதுக்காகவே திட்டுலாம் கூட நிறைய எழுதி வைப்பீங்க. கடைசி மகளான கூப்பிடுறது பாலக்காட்டில் ஹை ஸ்கூல் படிச்சதும் எல்லாரும் படிக்கும், ஸ்கூல் சரியா போவாங்க, எல்லாம் கிளாஸ் எல்லாம் ஒர்க் ஆவாங்க எல்லாம். இப்போது சில சினிமாவிலெல்லாம் நடிக்கிறாங்க, அதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லாம். தெரியாமல் பார்க்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாம் இல்லையா? ஸோ ஸ்வீட், வெரி ரொம்ப ஸ்போர்ட்டிவ் இல்லை அப்பா? சில விஷயங்கள்லாம் அப்பாவுக்கு பிடிக்காது. ஸோ நான் யுத்தம் செய்யக்காக மொட்டை அடித்தேன்ல, வீட்டில் சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பயம். அப்பா அம்மா உயிரோடு, அம்மா இல்லை அப்போது, அம்மா இருந்திருந்தாங்கன்னா நான் அடிச்சிருக்கவே மாட்டேன். அம்மா ஒத்துக்கவே மாட்டாங்க அது எனக்கு தெரியும். அம்மா இல்லாததுனால அட்லீஸ்ட் அது பண்ணேன். அப்பாவை எப்படியாவது சமாளிச்சிடலாம், அப்பா கண்டுபிடிக்க மாட்டாருன்னு முன்னாடியே விக் எல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் நம்ம மக்கள் இருக்காங்களே, கூப்பிட்டு எங்கேயோ ஏதோ ஒரு நியூஸ் பேப்பரில் லக்ஷ்மி கோஸ் பால்ட் எனிதிங் ஃபார் சினிமான்னு ஒரு ஆர்டிக்கல் வந்துடுச்சு. கூப்பிட்டாரு, கூப்பிட்டு என்ன நீ ஹேரை கட் பண்ணியிருக்கியா கேட்டாரு. அப்போ நான் சொன்னேன், ஆமாம்பா. எவ்வளோ பண்ணியிருக்க? கொஞ்சம் ஜாஸ்தியாகவே பண்ணியிருக்கேன். எது என்னத்தையோ பண்ணேன்னு கோவப்பட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாரு. தென் ஐ டிசைடட் ஐ ஷுட் நாட் ஹைட் இட் ஃப்ரம் ஹிம். கிளம்பி போயிட்டேன் ஊருக்கு, விக்கெல்லாம் தூக்கி போட்டு மொட்டையாகவே போயிட்டேன். வீட்டில் போய் இறங்கி என்ன இப்படி பார்த்தாரு, அவர் பாட்டில் அவர் வேலையெல்லாம் பண்ணார். கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு முடியலை, நான் அப்பாட்ட போயிட்டு, அப்பா ஏன்பா நீங்கள் ஒன்றும் சொல்லலை கேட்டேன். உனக்கு நல்லா தான் இருக்குது சொல்லிட்டேன். சரி, இப்போ உங்கள் ஃபேமிலி பற்றியெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அந்த பாக்ஸ்க்குள்ளே ஒரு ஃபோட்டோ இருக்குது பாருங்களேன். முத்து, ஸோ ஸ்வீட். ஐயோ யார் இவங்க என்ன?
முத்து வந்து அப்பாவோட ஸ்கூலில் வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. வீட்டில் யாருக்கு டெலிவரி இருந்தாலும், இல்லை நான் பிறக்கும் போதே எங்கள் அம்மாவுக்கு டெலிவரி பார்க்குறதுக்கு அவங்க தான் இருந்தாங்க சொல்லுவாங்க. ஓ, அப்புறம் எனக்கு இவங்க, அதுக்கப்புறம் என்னோட டாட்டர்ஸ் பிறக்கும் போது நான் டெலிவரிக்கு போனப்போ அவங்க இருந்தாங்க. ஓகே, நான் பிறக்கும் போது அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நான் டெலிவரிக்கு போகும்போது எனக்கு பெரிய பொண்ணு பிறக்கும் போது முத்து இருந்தாங்க. வெரி குட். ஷி யூஸ் டு கெட் மீ நாரங்கா மிட்டாய். என்ன மிட்டாய் இது? நாரங்கா மிட்டாய், தட் இஸ் இந்த லெமன் ஷேப்ல இருக்கும் தெரியுமா? ஆமா, அது நியூஸ் பேப்பர்ல பொதிஞ்சு கொடுப்பாங்க 50 ரூபாயா 1 ரூபாய்க்கு. சோ எவ்ரி டைம் ஷி கம்ஸ் ஹோம் ஷி யூஸ் டு கெட் மீ நாரங்கா மிட்டாய். ஓகே, முத்து ஷி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் மை லைஃப். முத்து பற்றி இவ்வளோ நீங்கள் அப்படி ரொம்ப உணர்வுபூர்வமாக பேசும்பொழுது, அவங்க ஃபேமிலியில் சம்மந்தப்பட்டவங்க ஒருத்தங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றாங்க, பார்க்கலாமா? சுலோச்சனா, என்ன ஓர்மையுண்டோ? சுலோச்சனா, ഞാൻ മുത്തുവിൻ്റെ മകളാണ്, തങ്കമ്മയാണ്. ഓക്കേ ഓക്കേ. മുത്തു നിങ്ങളെയാണല്ലോ കൂടുതൽ നോക്കിയിരിക്കുന്നത്, ഞങ്ങളെ അമ്മ, ഞങ്ങളുടെ അമ്മ നിങ്ങളെയാണല്ലോ കൂടുതൽ നോക്കിയിരിക്കുന്നത്. ഞങ്ങൾക്ക് കുറച്ച് സമയങ്ങളെ ഞങ്ങളുടെ അമ്മയെ കിട്ടാറുള്ളൂ. നിങ്ങളുടെ വീട്ടിലെ കല്യാണം അതുപോലെ പ്രസവമൊക്കെ ആകുമ്പോഴും അമ്മ അവിടെ ആയിരിക്കും. മിനി എപ്പോഴും പറയാറുണ്ട് ഞങ്ങളുടെ അമ്മയാണ്, ഞങ്ങൾക്ക് തരില്ല, ഞങ്ങൾ കൊണ്ടുപോകണം എന്ന് എന്നോട് എപ്പോഴും പറയാറുണ്ട്. സ്കൂളിൽ വരുമ്പോഴും അമ്മ, അമ്മയെ കാണാൻ മിനി വരാറുണ്ട് വീട്ടിൽ. അതുപോലെ മാനേജരായിട്ട് നമ്മൾ കുടുംബം തമ്മിൽ വളരെ ബന്ധമുള്ളതാണല്ലോ. പിന്നെ അത് മാത്രമല്ല മിനി, നമ്മൾ അവസാനമായി കണ്ടത് മൂർത്തിസ്വാമി മരിച്ച സമയത്ത് എന്നെ വന്ന് മിനി കെട്ടിപ്പിടിച്ചതും നമ്മൾക്ക് നഷ്ടപ്പെട്ടു എന്ന് പറഞ്ഞതും ഞാൻ ഇന്നും ഓർക്കണം. இவங்க தங்கம்மாவா? இவங்க முத்தோட பொண்ணு, பெரிய பொண்ணு. அவங்கள பார்த்துக்க பார்த்துட்டதை விட எங்களை தான் பார்த்துட்டு இருக்காங்க அவங்க, அதான் அவங்க சொல்கிறாங்க. அது புரியுது. ஆமாம். அண்ட் முத்தோட பொண்ணு தங்கம்மா, தங்கம்மாவோட பிரதர், எல்லாருமே அந்த ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணாங்க. அண்ட் ஓ, திஸ் ஆல் சம்திங் ஸோ பியூட்டிஃபுல். யூ கேன் நெவர், இதுக்கு வேல்யூவே கிடையாது. யூ டோன்ட் கெட் இட் அகைன். முத்து மாதிரியெல்லாம் ஆள் என்ன பார்க்க முடியுமா? ஐ டோன்ட் திங்க் ஸோ. முத்தம்மா, ஐ ஸ்டில் ரிமெம்பர், ஷீ இஸ் லைக், யூ நோ, ஐ யூஸ் டு லவ் ஹோல்டிங் ஹர். ஐ யூஸ் டு லவ் ஹர் ஸோ மச். முத்து இருந்தால் போகிறோம், எனக்கு வேறு ஒன்றுமே வேண்டாம். அது மிட்டாய் வேறு எடுத்து வந்து கொடுத்துருவாங்க. அதுவும் இல்லை, ஷீ வாஸ் ஸோ வார்ம், யூனோ. இப்போ நான் பண்ணுறதெல்லாம் பார்த்தா அவங்க அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அவங்க இல்லை இப்போ, பாவம். ஸோ ஹர் பிளெஸிங்ஸ் வில் பி தேர் ஆக்சுவலி, ஷீல் பி லுக்கிங் அட் யூ சம்வேர். அங்கேயாவது அவங்களோட பிளெஸிங்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகே, ரொம்ப எமோஷனல் ஆகிட்டீங்க. ஸோ ஷீஸ் சம்படி ஹூக்கும், யூனோ, ஐ அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இந்த மாதிரி எமோஷனலாக நம்ம மனம் திரும்புதலில் பேசிகிட்டே இருக்கும்போது என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு சின்ன பிரேக் அப்புறமேலே தொடர்ந்து பேசலாம். ஓகே, வெல்கம் பேக் டு மனம் திரும்புதே. மனம் திரும்புதே லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அவங்களுடைய நண்பர்கள், அப்புறமேல வந்து அந்த முத்து அப்படிங்கக்கூடிய அவங்களுடைய சின்ன வயசுலேருந்து ஒரு கேர்டேக்கராக அவங்க ஃபேமிலியில் ஒரு மெம்பராக இருந்து அவங்க வந்து ரொம்ப வார்ம்த், அவங்கள அவங்க கையை பிடிச்சிட்டே தான் இருப்பேன் அந்தளவுக்கு ஒரு செலமான ஒரு நல்ல பர்சன் சொன்னீங்க. ஸோ ஃபேமிலியை பற்றி பேசியாச்சு. இப்போ ஒரு முக்கியமான ஒருத்தர் உங்கள் லைஃப்பில், இந்த இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் வரத்துக்கு ஒரு காரணமான ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்ல போகிறார், பார்க்கலாமா? வணக்கம் மேடம். மேடம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுங்களா? முதல் முதல் இந்த வீட்டில் நான் உங்களை சந்தித்தது அப்போ வந்து ஏஎம்டிவிக்காக நாங்கள் வந்து ஷூட்டிங்க்கு வந்திருந்தேங்க. ஷூட்டிங்க்கு வந்தோன்னே இந்த வீட்டில் கார்டன் ரொம்ப அழகாக இருக்குது, ஷூட்டிங் கொடுப்பீங்களான்னு நான் உங்களை கேட்டேங்க. கேட்டோன்னு உடனே நீங்கள் ஓ அப்படி அப்படின்னு சொல்லி எங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுனீங்க. நானும் ஒரு ஸ்டோரி வச்சுக்கிறேன், ஸ்டோரி பண்ணல அப்படின்னு. அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம் மேடம் அப்படின்னு நான் சொன்னேங்க. அப்புறம் சரி அப்படின்ட்டு என் கூட வந்த ஜாகிர் வந்து வேலை இருக்குது அப்படின்னு கிளம்பி போயிட்டார். அப்புறம் நான் உங்கள்கிட்ட வந்து ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு முதல் முதலாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது தமிழில் பண்ணலான்னு ஒரு 65 சீன் எழுதணும். 65 சீன் எழுதி முடித்தோன்னே அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து மலையாளத்துலேயே பண்ணலாம் அப்படின்னு மலையாளத்துலேருந்து ஒரு டைரக்டர் வர வச்சிங்க. டைரக்டர் வர வச்சோன்னா அப்போ நான் சொன்னேன், மேடம் நீங்களே டைரெக்ஷன் பண்ணலாங்களா மேடம் அப்படின்னே. நீங்கள் எனக்கு ஒன்றும் டைரெக்ஷனை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது, இப்போ தான் நான் ஃபீல்டுக்கு புதுசாக வர்றேன்,
அப்படின்னு சொன்னீங்க. இல்லை மேடம், உங்ககிட்ட அந்த திறமை இருக்குது மேடம், நீங்களே டைரக்ஷன் பண்ணலாம் மேடம் அப்படின்னு நான் சொன்னேன். சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணீங்க. பிளான் பண்ணோன்னே உட்காந்து ஃபுல்லாக சப்ஜெக்ட் எழுதணும். டிஸ்கஷன் பண்ணுற ஒரு சாரதா கண்ணு வந்துங்க நிறைய வந்து, அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சாரதா கண்ணு வந்து நிறைய ஐடியா கொடுப்பாங்க மேடம். அப்புறம் கடைசி பொண்ணு ஸ்ரேயா கண்ணு வந்து நிறைய ஐடியா கொடுப்பாங்க மேடம். அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மேடம். ஆனால் அடிக்கடிக்காக கோவப்படுவீங்க மேடம், அதான் பயங்கரமாக கஷ்டமாக இருக்குது மேடம். ஸோ ஸ்வீட், ஐயோ, யூ பீப்புள் ஹவ் டன் சச் அ வண்டர்ஃபுல் ஜாப், ஐ எம் டெல்லிங் யூ. தேங்க் யூ, தேங்க் யூ. ரியலி இட்ஸ் அ ட்ரீட் ஃபார் மீ. இட்ஸ் லைக் அ கிஃப்ட். ஐ ஷுட் தேங்க் புதுயுகம், பிகாஸ் இது வந்து எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட். சண்முக சுந்தரம் அவர் வந்து வீட்டை கேட்டு வந்தார் ஷூட்டிங்க்கு. அவங்க கையில் ஒரு குட்டி ஃபைல் இருந்தது. அந்த கதையை என்னடா அது கேட்டப்ப ஸ்கிரிப்டு சொன்னான். ஸ்கிரிப்ட் எப்படி எழுதணும்னு நல்லா எனக்கு தெரியாது. அப்போ அதில் ஒரு ஃபார்மேட் இருந்தது. இப்போ நான் சொன்னேன், நம்மளும் பண்ணலாமா? ஸோ நான் இப்படி டைலாக் சொல்லுவேன், அவன் எழுதுவான். அப்படி தான் ஆரம்பிச்சது என்னோட இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ண ஆரம்பிச்சதே. வருதுன்னு இவன் இப்படி நடந்தீங்கன்னா அப்புறம் எப்படி கல்யாணத்துக்கு வரல, ரெண்டு பத்துக்கு வரல, ஏன் வரல அப்படின்னு அவர் அடுத்த படத்துக்கு நான் வந்துடுறேன் மேடம். ஃபர்ஸ்ட் வந்து மேடத்துக்கூட நான் பழகிற ஒருங்க. மேடம் என்னை நம்பி வீட்டுக்குள்ள விட்டாங்க. வீட்டுக்குள்ள விட்டோன்னே நான் வீட்டுக்குள்ளே போனோன்னே மேடத்தோட வீட்டை பார்த்தோன்னு நான் பயந்துட்டேன். பா இவ்வளோ பெரிய வீடாக இருக்குது அப்படின்னு நான் பறந்துட்டேன். அவர் உடனே மேடம் அதெல்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. ஆனால் மேடம் என் மேலே எந்தளவுக்கு அன்பு வச்சாங்களோ நானும் அந்தளவுக்கு மேடத்திட்ட கரெக்டாக நடந்தேங்க. நீங்கள் தான் ஒரு காரணமாக இருக்கீங்க அவங்க சினிமீஃபீல்டுக்கு வரதுக்கு. ஆனால் நான் மேடம் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே நான் என்ன சொன்னேன், மேடம் நீங்களாம் சினிமாவில் நடிக்கலாம்ல மேடம், இப்போ வந்து அம்மா கேரக்டரு அக்கா கேரக்டர், அம்மா கேரக்டர் அக்கா கேரக்டருக்குலாம் பஞ்சமாக இருக்குது, நீங்களாம் நடிக்கலாம்ல மேடம் அப்படின்னு. அப்புறம் இல்லை நான் டைரக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவில் தான், அப்படி இல்லை நான் ஹீரோயினாக தான் நடிப்பேன் அப்படிலாம் சொல்லிங்க. அப்புறம் உடனே நீங்கள் பண்ணலாம்ல மேடம், இல்லை நான் ஸ்கிரிப்ட் பண்ணி டைரக்ஷன் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ஆசை அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் நல்லா சினிமாவுக்கு வந்த லைஃப் தெரியுது, உங்களுடைய ஸ்கூல் லைஃப் தெரியுது. ஒருவேளை நீங்கள் சினிமாவுக்கு வரலன்னா நீங்கள் என்ன ஆயிருப்பீங்க நினைக்கிறீங்க? ஒரு டிபார்ட்மெண்ட் பர்டிகுலர் இல்லை, எனக்கு ஒரு ஆசை இருந்தது, மூணு பொண்ணுங்களையும் டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு. உஷாவோட ரெண்டு சன்ஸும் டாக்டர், உஷாவோட ஹஸ்பண்ட் டாக்டர், ரெண்டு பசங்களும் டாக்டர். எப்போவுமே எனக்கு ஒரு ஆசை, ஆனால் மூணு பேருக்கும் மெடிசனில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. எங்கள் வீட்டுக்கு டாக்டர் ராஜாமணின்னு ஒரு டாக்டர் வருவார், அம்மா அப்பாக்க வருவார். அப்போ வீட்டில் யாருக்கு இல்லை, எனக்கு உடம்பு சரியில்லைன்னா வீட்டில் வந்து பார்ப்பார். அப்போ நிறைய அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பேன், இது என்னது, இது என்னத்துக்கு மெடிசன் அது. அப்போ அவர் சொல்ல, நீ ஒரு நாளைக்கு டாக்டர் ஆக போகிற சொல்வார். அது ஒரு சின்ன இது இருந்தது. என்னோடய அங்கிள் கூட சொல்லியிருந்தார், இஃப் யூ வாண்ட் டு கோ யூ ஹாவ் டு மெடிசன் சீட்டெல்லாம் கிடைக்கணும்னா ரொம்ப 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 யூ ஹாவ் டு கெட் வெரி குட் மார்க்ஸ் நல்லா. அப்போ அந்த ஒரு அதுக்குள்ளே போல, அதுக்குள்ளே எங்கேஜ்மெண்ட் ஆகிடுது, அப்புறம் கல்யாணம். சரி, நாங்கள் உங்களுக்கு ஒரு நீங்கள் ஒரு வேலை நீங்கள் வந்து டாக்டர் ஆயிருந்தால் எப்படி இருப்பீங்கன்னு ஃபீல் பண்ணி நாங்கள் பாருங்கள். அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்வீட், ஸோ ஸ்வீட், ஸோ ஸ்வீட், ஸோ ஸ்வீட். டாக்டர் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன், பேத்தாலஜிஸ்ட். ஸோ மனம் திரும்புதை பற்றி நீங்கள் எதாவது சொல்லணும்னு எதாவது சொல்கிறீங்க? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ணியிருக்கீங்க, எங்களை மீட் பண்ணியிருக்கீங்க. ஐ திங்க் ஒரு அவார்டோ ஒரு இது ஒன்றும் இதுக்கு ஈடாகாது. திஸ் இஸ் சம்திங் விச் யூ டன் ஸோ மச் ஆஃப் ரிசர்ச். ஐ திங்க் ஐ ஹேட்ஸ் ஆஃப் டு த ஹோல் டீம். இவ்வளோ டெடிக்கேஷனோட, இவ்வளோ இன்ட்ரெஸ்டோட, இவ்வளோ யூனோ ரிசர்ச் பண்ணி கரெக்டான விஷயங்களை பிடிச்சி எனக்கு ஒரு பெரிய விருந்தே வச்சிட்டிங்க. சூப்பர். விருதுக்கு பதிலாக எனக்கு விருது கொடுத்துட்டோம். ஆமாம், தேங்க்யூ, தேங்க்யூ. இதெல்லாம் விட பெருசு இது, இந்த மோமெண்ட்ஸ், இந்த இட்ஸ் and it's a record every time I can relive the moment. So in the sandosamana note la enna panna porana manam thirumbuthe ipodike kelamrom marubadiyum adutha vaarathila idhe maadhiri oru prabalathoda ungala sandhikku vara ungala mirundhu vidai petru kolvathu ungal anbu Deena. Nandri.